தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கால் பேசுகிறப்ப நம்மளோட வாய்ஸ் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நீங்கள் ஒரு பாயாக இருந்தீங்கன்னா கேர்ள் வாய்ஸில் வந்து பேசிக்க முடியும், நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தீங்கன்னா பாய் வாய்ஸில் வந்து பேசிக்க முடியும். இன்னும் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பாக நான் ஒரு ரெண்டு விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆப் பார்த்தினா வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜுமே இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து கால் பேசுகிறப்ப வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி பேசுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுறப்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப் பார்த்தினா வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து தெரியும், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிடுங்க. ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. அண்ட் ஒரு சில பர்மிஷன்ஸுமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து மேனு உமன் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான வாய்ஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த வாய்ஸை ஃபஸ்ட்டு டெஸ்ட் கூட வந்து பண்ணி பார்த்துக்கலாம். அதை நீங்கள் ஜஸ்ட் பேசி பார்த்து இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு கூட கால் வந்து பேசிக்க முடியும். இப்போ நான் அதில் இருக்குது உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே அது வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை டெஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணோம்னா நம்ம பேசுகிறத பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல திருப்பி வரும், வாய்ஸ் அப்படியே சேஞ்ச் ஆகி. ஸோ அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் கூட வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் யார் கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ டேரெக்டாக வந்து கால் வந்து பேசிக்க முடியும். ஸோ ஆனால் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோன்னே ஒரு சில கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரீசார்ஜ் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்ஸை பார்த்து கிரெடிட்ஸ்லாம் ஆன் பண்ணுற மாதிரி எந்த விதமான ஆப்ஷன்ஸுமே வந்து கிடையாது. நம்ம இதில் வந்து ரீசார்ஜ் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பாங்க. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில கிரெடிட்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நம்ம பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கால் பேசுகிறப்ப நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ரெய்னியான பிளேஸில் நின்று பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி கால் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட காலில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து பேசிக்க முடியும். ஸோ இந்த ஆப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கால் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வேறு எதுவும் கண்டென்ட் பற்றி நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கண்டென்ட் பற்றி மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நான் சீக்கிரமாக வந்து போட ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து போடுறப்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.